ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் டு சாட் பாயிண்ட். நான் உங்கள் சிவான், வித் மீ ஹேமந்த். இயர் இந்தியா இந்த T20 வேர்ல்ட் கப்ல இதுவரைக்கும் நடந்த எல்லா மேட்சஸும் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனா தோக்காம சக்சஸ்ஃபுல்லா சூப்பரா சூப்பர் 8 குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. இந்த சூப்பர் 8 பத்தி தெரியாதவங்களுக்கு சின்னதா ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுறேன். சூப்பர் 8 பொறுத்தவரை 8 டீம் அதுக்கு குவாலிஃபை ஆவாங்க. அந்த 8 டீம் ரெண்டு குரூப்பா பிரிப்பாங்க. ரெண்டு குரூப்லயும் வர டாப் 2 டீம் தான் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க. இந்தியா இந்த சூப்பர் 8ல 3 மேட்சஸ் ஆட போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேஸ் பண்ண போற ஆப்போனன்ட் ஆப்கானிஸ்தான். சோ அந்த இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்க்கான ப்ரீவியூ அண்ட் அனலைசிஸ் முக்கியமா பிட்ச் கண்டிஷன் இதெல்லாம் தான் இப்போ பார்க்க போறோம். இந்தியாவை பொறுத்தவரை இதுவரைக்கும் ஆடின 4 மேட்ச்ல 3 மேட்சை வின் பண்ணியும் ஒரு மேட்ச் நடக்காம மழையில வாஷ் அவுட் ஆகியும் சூப்பர் 8 குள்ள நல்ல விதமா வந்திருக்காங்க. ஆன் த அதர் ஹேண்ட் ஆப்கானிஸ்தான் அவங்களோட லாஸ்ட் மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்டா 100 ரன் வித்தியாசத்துல ஒரு மிகப்பெரிய தோல்வியோட தான் சூப்பர் 8 குள்ள வராங்க. அபார்ட் ஃப்ரம் லாஸ்ட் மேட்ச், ஆப்கானிஸ்தான் மத்த எல்லா மேட்சஸும் நல்லா பண்ணிருக்காங்க. பட் இதுவரைக்கும் நடந்த எல்லா மேட்சஸ் பார்க்கும் போது அவங்க டீம்ல இருக்க பெரிய ப்ராப்ளமே அவங்களோட மிடில் ஆர்டர் தான். என்னதான் அவங்க மேட்ச் எல்லாமே ஜெயிச்சிருந்தாலும் அவங்க ஜெயிச்ச எல்லா மேட்சஸ்லயுமே டாப் 3 தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்பெல்லாம் அந்த டாப் 3 டக்கு டக்குன்னு விக்கெட் விட்டுட்டு போறாங்களோ அப்பெல்லாம் மிடில் ஆர்டர் அப்படியே சரிஞ்சு போயிருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்க்கு அகைன்ஸ்டா அவங்க ஆடின விதம் தான். அந்த மேட்ச்லயுமே டாப் 3 பெர்ஃபார்ம் பண்ணதப்போ அவங்க டீம் நிலை குலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்றது தான் நம்ம பார்த்தோம். இந்தியாவுக்கு அப்படியே ரோல்ஸ் ரிவர்ஸ். இந்தியாவை பொறுத்தவரை அவங்க மிடில் ஆர்டர் ஃபர்ஸ்ட் சில மேட்சஸ் சொதப்பினாலும் முடிக்கும் போது சில நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு ஹோப்பு கொடுத்துருக்காங்க. முக்கியமா சூரியகுமார் யாதவ் அண்ட் சிவம் டூபே சிக்ஸரா அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போனவங்களை கடைசியில டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் மாதிரி ஆட வச்சாங்க. இருந்தாலும் நாங்க இப்படியும் ஆடுவோம் அவங்க ரெண்டு பேரும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் டாப் ஆர்டர்ல இருக்கிற ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி தான் ரொம்ப சொதப்பிட்டு இருக்காங்க. கண்டிஷன்ஸும் அதுக்கு ஒரு காரணம்னு சொல்லலாம். ஆனா வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கிற பிச்சர்ஸ் எல்லாம் பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே அசிஸ் கொடுக்கும். இருந்தாலும் ரெண்டு பேரும் நியூயார்க்ல பெருசா ஸ்கோர் பண்ணாததால இங்க ஆடும் போது அந்த தாட்ஸ் ஏதாவது அவங்க ஃபார்ம டிஸ்டர்ப் பண்ணுமான்ற டவுட் வேற வருது. இதெல்லாம் தாண்டி இந்தியாவுக்கு அவங்க டாப் ஆர்டர் ஃபயர் ஆக வேண்டியது ரொம்பவே அவசியம். இந்த மேட்ச்ல சில மேட்ச் அப்ஸ் ரொம்பவே க்ரூஷியலா இருக்க போகுது. இந்தியன் ஓபனர்ஸ் விசஸ் ஃபசல் ஹக் ஃபரூக்கி. வெஸ்ட் இண்டீஸ் மேட்சை தவிர மத்த எல்லா மேட்ச்லயுமே ஃபசல் ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. அதுவும் ஓபனிங் ஸ்பெல்ல நிறைய விக்கெட்ஸ் எடுத்து குவிச்சு தள்ளியிருக்காரு. சோ அவரை இந்தியன் ஓபனர்ஸ் ஆன விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா எப்படி ஆட போறாங்கன்றதுதான் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலா இருக்க போகுது. ஆல்ரெடி ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு கான்பிடன்ஸோட இந்த மேட்ச்குள்ள வரப்போறாங்கறதே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அவங்களோட ஃபார்ம் அப்படி இருந்திருக்கு. சோ அவங்களால ஃபசல் ஹக் ஃபரூக்கியோட ஸ்பெல்ல தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்றத பொறுத்து இருந்துதான் பாக்கணும். பூம் பூம் ஜஸ்பிரித் பும்ரா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன். இது இந்த மேட்ச்ல ஒரு முக்கியமான மேட்ச் அப்பா இருக்க போகுது. பும்ராவை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்கன்றதுதான் ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேனுக்கு ஒரு ஹெக்டிக்கான வேலையா இருக்க போதுங்க. ஐபிஎல் மாதிரியான டோர்னமெண்ட்ல ஹைவே பிளாட் பிச்சர்ஸ் கொடுத்தாலே அதுல 6 ரன் பெர் ஓவர் எக்கனாமில போடுறவன்டா இந்த பும்ரா. இது மாதிரி போலிங் ட்ராக் எல்லாம் கொடுத்தா சும்மா விடுவனா அப்படின்ற ஒரு டோன்ல அவரு போலிங் போட்டுட்டு இருக்காரு. சோ அவரை டேக் ஆன் பண்ணலாமா இல்ல டிஃபென்சிவா ஆடிட்டு மத்த போலர்ஸ் அடிக்கலாமா எது பெட்டர் ஆப்ஷன் பேட்ஸ்மேன்ஸ் தான் யோசிக்கணும். ஏன்னா பும்ரா 3 ஃபேசஸ் ஆஃப் த இன்னிங்ஸ்லயும் போல் பண்றவருங்க. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல ஒரு ஓவர் போட்டுருவாரு, மிடில் ஓவர்ல ஒரு ஓவர் கை சுத்தி போட்டுருவாரு, டெத் ஓவர்ல 2 ஓவர் போடுவாரு. சோ அவரை எப்படி ஃபேஸ் பண்ணலான்னு கண்டிப்பா அவங்க ப்ரீ பிளான் பண்ணியே ஆகணும். இந்த மேட்ச் கென்சிங்டன் ஓவல் பாபடோஸ் கிரவுண்ட்ல நடக்க போகுது. பிச் கண்டிஷனை பொறுத்தவரை US பிச்சஸ் மாதிரி கண்டிப்பா இருக்காது. பேட் அண்ட் பால்க்கு ஈக்குவலான கான்டெஸ்ட்டை நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஃபார் இந்த கிரவுண்ட்ல நடந்த மெஜாரிட்டியான மேட்சஸ் ஆவரேஜா 160-180 ஸ்கோர் கொடுத்துருக்கு. போத் ஸ்பின் அண்ட் பேஸ் ரெண்டுத்துக்குமே இந்த பிச்ல நல்லா அசிஸ் கிடைக்கும். அதே சமயம் பேட்ஸ்மேனாலையும் நல்லா ஸ்கோர் பண்ணவும் முடியும். ஏன்னா ஆல்ரெடி நாங்க சொன்ன மாதிரி பாஸ் மேட்சஸோட ஆவரேஜ் ஸ்கோர் அப்படி இருந்திருக்கு. மொத்தத்துல நல்ல பேட் அண்ட் பால் கான்டெஸ்டை இந்த பிச்ல இருந்து எதிர்பார்க்கலாம். லெவல்ஸ் பொறுத்தவரை ஆப்கானிஸ்தான் சேம் லெவல்ஸோட தான் போவாங்க. இந்தியாவோட வேர்ல்ட் கப் T20 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணப்பவே பிரஸ் கான்பரன்ஸ்ல எல்லாரும் ரோஹித் சர்மா கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, ஐயா எதுக்கு யானர் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ரோஹித் சர்மா, அரே யார், அதுக்கெல்லாம் நான் இங்க பதில் சொல்ல மாட்டேன், யூஎஸ்ஏல போய் பிரஸ் கான்பரன்ஸ்ல சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. சரி யூஎஸ்ஏல சொல்லுவாருன்னு நினைச்சு பார்த்தா யூஎஸ்ஏல வந்ததுக்கு அப்புறம், அரே பாகல் ஹம் துங்கோ, நான் இங்கேயும் சொல்ல மாட்டேன்டா, நீங்களே வெஸ்ட் இண்டீஸ்ல பாத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்க போற இந்த சூப்பர் 8 மேட்சஸ்ல கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட தான் போவாங்கன்னு தோணுது. மேபி சிராஜ குல்தீப் ரீப்ளேஸ் பண்ணுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். சோ ஜடேஜா அக்ஷர் குல்தீப்னு 3 ஸ்பின் ஆப்ஷன் கிடைக்கும். மத்தபடி வேற எந்த சேஞ்சஸும் இருக்காது. எங்களுக்கு இந்த மேட்ச்ல இந்தியாவோட கைதான் ஓங்கி இருக்குன்னு தோணுது. சோ இந்தியாவுக்கு 70% வின்னிங் சான்ஸும்
ஆப்கானிஸ்தானுக்கு 30% வின்னிங் சான்ஸும் இருக்கிறதா நாங்க ப்ரெடிக்ட் பண்றோம். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க. இதோட இந்த ப்ரிவியூவை முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி இந்தியாவோட நெக்ஸ்ட் மேட்ச் பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டா நடக்க போற மேட்சோட ப்ரிவியூவோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டேக் ஆஃப் வாங்கிக்கிறது நான் உங்க சிவா. ஹேமந்த் ஐயர், நன்றி, வணக்கம். ஸ்டே கனெக்டட் வித் அஸ்.